நேற்று விளையாண்டு குச்சாட்டை சொல்ல முடியலாம் சொல்லிட்டு ஃபோன் பண்ணா நம்ம லொக்கேஷன் வந்துன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பசங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம தாத்தா பால் வாங்கிட்டு இருக்காரு. சரி, பால் குடிச்சு தெம்ப விளையாடலாம்னு சொல்லிட்டு போய் கேட்டா டப்புன்னு மண்ணு கொடுத்துட்டாரு. குடிச்சிட்டு அவர் ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வாங்க விளையாடலாம். இந்த கேம் எப்படி விளையாடுறதுனா மண்ணு நீட்டா குமிச்சிட்டு அதை குச்சி வைப்பாங்களாம், அதை கண்டுபிடிக்கணுமா. குச்சி ஒழிச்சு வச்சுட்டு கை வேணான்றான், கை வச்சா பழக்கம் நடிச்சு ஊங்காய் வைடான்றான். தெளிவா சொல்லுங்கடா, டக்குன்னு எல்லாத்தையும் கலாடுறான். என்னடா குச்சியை காணும், கை எடுத்துட்டு பார்த்தா நம்ம கையில இருக்கு. அப்ப நான் தான் ஜெயிச்சுனா அடுத்து நான் ஒழிச்சு வைக்கணும் போலச்சி. என்னடா பூனை போய் வாசனை வருது. சரின்னு குளிச்சு வச்சுட்டு கண்டுபுறான்னு சொன்னா குச்சி காணும் எப்படி கிடைக்கும் எங்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி விளையாடிட்டே இருக்கணும். யாரு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பத்து டைம் கண்டுபிடிக்காங்களோ அவங்க தான் வின்னு. தோத்துட்டாங்கன்னா என்ன ஆகுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி வீடியோ பாக்குறவங்க அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன மண்ணல்றான்னு பாக்குறீங்களா? தோத்தவனுக்கு பனிஷ்மெண்டா? தோத்தது யாரும் இல்லைங்க, நான் தான். கையில இருக்கிற மண்ணுல ஒரு குச்சில ஏச்சு துப்பி சுருவிக்குவாங்க. கண்ணை முடிவு மூணு சுத்தி சுத்தி ஒரு இடத்துல மடிச்சு வச்சிருவாங்க. அதை கண்டுபிடிக்கணுமா? டேய் எங்கடா முட்ற, அப்புறம் சொன்னா பாருங்க ரூல்ஸ். பச்சை மண்ணை கண்டுபிடிச்சா கொட்டு இல்லையா? அப்படி கண்டுபிடிக்கலாம் கொட்டம் சாம்பாரு ஆப்ப எனக்கு எனக்கு ஒரு ஆஃபர் மாட்டாடா.